ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரெண்டு நாள் எடுத்திருந்த வீடியோ தான் ஒரே விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃபில் கிராசரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் புதுசாக வாங்கியிருந்தேன். முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். சரி, ரொம்ப நாள் ஆகிட்டு அது இல்லாமல் ஒரு சில பாக்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருந்தது, அதனால் மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் மொத்தமாக புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இன்னைக்கு லஞ்ச் எனக்கு செய்கிற வேலையே இல்லை, என் ஹஸ்பண்டே செஞ்சிடன்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் 3 பேருக்குமே நல்லா கோல்டு, அதனால் ரசம் தான் வச்சுட்டு இருந்தாங்க. மிளகு ரசம் சைட் டிஷ்க்கு வந்து எக் பொடி மாஸ்க் தான் பண்ண போறாங்க. நேத்து அம்மா வீட்டுலேருந்து கொஞ்சமாக மாங்காய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல பெரிய மாங்காய், ஒரு 3 மாங்காய் இருந்தது. ஊறுகாய் போடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கு, அந்த அளவுக்கு வந்து புளிப்பு இல்லை. நல்ல புளிப்பாக இருந்தால் தான் ஊறுகாய் செஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாவும் இருக்கும். இது ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால பாதியை வந்து எப்படியும் அப்படியே நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். மீதி இருக்கிற கொஞ்சத்தை மட்டும் ஊறுகாய் வந்து போட்டு வைக்கலாம்னு யோசிச்சிருந்தேன். இந்த வாரத்தில் தான் டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் கிராசரி திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சிடலான்ட்டு தான் இன்றைக்கி பாக்ஸ் எல்லாமே கழுவி வச்சுருந்தேன். ஆனால் லிட்டில் வந்து இது ஏர்டைட் லாக்குன்றதுனால அதில் ரப்பர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது உள்ளே எல்லாம் தண்ணி போயிட்டு அந்த ஈரம் வந்து போகவே இல்லை. அதனால் கொஞ்சத்தை மட்டும் இப்போதைக்கு தொடச்சி வச்சுட்டு இருந்தேன். இப்போ குக்கிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. குக்கரில் சாதம் இருக்குது, ரசம் வந்து வச்சு இறக்கியாச்சு. எக் பொடி மாஸ் மட்டும் பண்ணணும். நான் சமைச்சேன்னா அட்ட டைமில் 2-3 வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் எப்போவா தான் சமைப்பாங்கன்றதுனால ஒரு டிஷ் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த டிஷ்ஷே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரசம் வச்சு இறக்குனதுக்கு அப்புறமா தான் எக் பொடி மாஸ்க்காக வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எங்கள் வீட்டில் அடிக்கடி எக் பொடி மாஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் காலையில் வந்து பழைய சாப்பாடு தான் எடுத்துப்பாங்க, அதனால சைட் டிஷ்க்கு வந்து எக் பொடி மாஸ் தான். பாப்பாவுக்கு கூட வந்து தெரியும் எக் பொடி மாஸ்க்கு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. வெங்காயம் போடணும், தக்காளி போடணும்னு வந்து கரெக்டாக சொல்லுவாள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழம், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 3 முட்டை சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எக் வந்து நல்லா குக் ஆகிட்டுனா அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட எக் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடும். இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் மெனு தான், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாப்பா ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சுது. இப்போதான் எனக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிருந்தது. நான் ஷையவேலேருந்து கொஞ்சம் இன்னர் வேர்ஸ் அண்ட் நைட் வேர்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷையவேல ப்ரா, பேண்டீஸ், நைட் வேர், ஷேப் வேர், பைஜாமா செட், ஸ்போர்ட்ஸ் வேர் இது எல்லாமே இருக்குது. நான் 1 நைட் சூட், 5 எவ்ரிடே ப்ராஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். நம்ம டெய்லியும் போடுற ப்ரா கரெக்டான சைஸில் ஃபிட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஷையவேல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சைஸில் ப்ரா இருக்குது, ப்ளஸ் சைஸ் ப்ராவும் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே எவ்ரிடே நான் பேடட் ப்ரா. 2 சைட்ஸில் அப்புறமா கீழே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. பஸ்ட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். பேக் சைடில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே இருக்குது. டெய்லி வியர்க்கெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே மாதிரியே மொத்தமாக 3 ப்ரா வாங்கியிருந்தேன், எல்லாமே வேறு வேறு கலரில். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சைட்ஸில் அதே ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். நம்ம ஷாப்பில் போயிட்டு இன்னர்வேர்ஸ் எல்லாம் வாங்குறோம்னா சைஸ் வந்து ஒரு வேலை செட் ஆகலை, இல்லை அந்த ஃபிட் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆனால் ஷையவேல வந்து நம்ம 15 டேஸ்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நம்மளுக்கு சைஸ் தான் ப்ராப்ளம்னா எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் எல்லா மந்த்மே பார்த்தீங்கன்னா ஷையவேல ஏதோ ஒரு ஆஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஆஃபர் எவ்ரி மந்த் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா 899க்கு 3 ப்ராஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 1199க்கு 3 ப்ராஸ் வாங்கிக்கலாம். அப்புறமா 2 ஸ்போர்ட்ஸ் ப்ரா 1049 ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம். 599க்கு 3 பேண்டீஸ் வாங்கிக்கலாம். அந்த ஆஃபருமே போயிட்டுருக்கு. இப்போ நான் சொன்ன ஆஃபர் எல்லாமே வந்து இந்த மந்த்க்கானது. ஒவ்வொரு மந்த்துமே வந்து வேறு வேறு ஆஃபர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது சூசி பிராண்டோட எவ்ரிடே வயர் ஃப்ரீ ப்ரா. நல்ல கம்ஃபர்டபுளான மெட்டீரியல், சாரீ, குர்த்தி, டிஷர்ட் இது எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கலாம். ஷையவேல புஷ்அப் ப்ரா, ஸ்போர்ட்ஸ் ப்ரா, நர்சிங் ப்ரா, மினிமைசர் ப்ரா, கேமி ப்ரா, லேஸ் ப்ரா, பிகினர் ப்ரா, ப்ளஸ் சைஸ் ப்ரா இதெல்லாம் இருக்குது. ஷையவேல சைஸ் கால்குலேட்டருமே இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பஸ்ட் சைஸ் என்ன, பேண்ட் சைஸ் என்னன்னு கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டோம்னா நம்மளோட ப்ரா சைஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணியா ப்ராஸ் எல்லாமே எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ராக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபர் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ 899க்கு 3 ப்ராஸ் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தால இங்கே பார்த்தீங்களா பை 3 அட் 899 போட்டிருக்காங்கல்ல, இதே மாதிரி போட்டிருக்கிற 3 ப்ரா வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா ஆஃபர் வந்து அப்ளை ஆகிடும். சைஸ் எல்லாமே கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். 1500க்கு மேலே ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஃப்ரீயாக 2 பேண்டீஸுமே கிடைக்கும். இந்த நைட் சூட் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக், அதில் கொடுத்துருக்க பிரிண்ட் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஃபுல் டே வியர் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஷையவேல பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுமே இருக்குது. ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக 5% டிஸ்கவுண்ட் ஆகும். 15 டேஸ்க்குள்ளே ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்சும் நம்ம பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து விலாக் கண்டினியூ ஆகுது. ஸ்டோரேஜ் பாக்ஸில் இருக்கிற லிட் எல்லாமே வந்து நல்லா வந்து காயறதுக்கே 1 நாள் ஆச்சு. இப்போ வந்து ரீஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா பாக்ஸையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன்.
கிச்சன் கவுண்டர் டாப்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற ஷெல்ஃப்ல தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷெல்ஃப்ல வந்து கொஞ்சம் செராமிக் கிளாஸ் திங்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். செகண்ட் இருக்கிற ஷெல்ஃப்ல தான் இந்த கிராசரி வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே வைக்கணும். அதுக்கு அடுத்த ஷெல்ஃப்ல வந்து ஒட்டிஜி இருக்கு. கீழே இருக்கிற இந்த பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிராசரி திங்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கவர்ல வந்து மாத்தி வச்சிருக்கேன். நாங்கள் வீடு மாற்றும் போது வந்து பாக்ஸ்ல இருந்ததெல்லாம் அப்படியே வந்து எடுத்துட்டு வந்தோம்னா நிறைய வந்து இடம் அடைக்கும்ன்றதுனால எல்லாத்தையுமே பாக்ஸ்ல இருந்ததெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கவர்ல வந்து மாத்தி வச்சுட்டு மொத்தமா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்ல வச்சிருந்தேன். இப்போ என்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே கண்டெய்னர்ஸ்ல ரீஃபில் பண்ண வேண்டிதான். நான் வாங்கியிருந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அதனால உள்ளே என்ன திங்ஸ் வச்சுருக்கோம், அது கெட்டு போச்சா, பூச்சி எதுவும் வந்திருக்கா, எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி கண்டெய்னரோட சைஸுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து 1700 ml, இன்னொன்று வந்து 1100 ml. புது வீட்டுக்கு மாறியே ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிட்டு, ஆனால் கிராசரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலன்றதுனால சமைக்கிறப்போ ஒன்று தேடும் போது கவரெல்லாம் போட்டு உருட்டி புரட்டி தேடிட்டு இருப்பேன். அதை சமைக்கிறதுக்கே ரொம்ப லேட்டான மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கவரில் மாற்றுறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. அது சொட்டை போட்டது வந்து நல்லா டைட்டாக இருந்தது. ரீஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 மணி, ஆனால் நான் முடிக்கும் போது வந்து 6:30 மணி கிட்ட ஆகிட்டு, இப்போ வந்து நல்லா வெளிச்சம் இருக்குல்ல, முடிக்கிறப்போ வந்து ஃபுல்லாக இருட்டிடுச்சு. இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணிட்டாலே இந்த ரெண்டு பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸுமே வந்து ஃப்ரீ ஆகிடும். முன்னாடி வந்து கம்மியாக தான் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். அதனால் இந்த ரெண்டு பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லேயுமே வந்து ஒன்றில் வந்து புதுசாக வாங்கி வைக்கிற கிராசரி திங்ஸ் இருக்கும், ஒன்றில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணது லெஃப்ட் ஓவர் அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஆனால் இப்போ வந்து ஒரு பாக்ஸ் தான் வந்து தேவைப்படும், இன்னொரு பாக்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்கும். அது வந்து பாப்பாவோட திங்ஸ் எல்லாமே வைக்கணும். ஒன்று பாப்பா கிட்ட கார் அந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும், இல்லைன்னா வந்து அவளோட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற புக்கு கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு வைக்கலான் இருக்கேன். நான் மொத்தமாக வந்து எப்போவுமே கிராசரி ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணவே மாட்டேன். இது புதுசாக வாங்கியிருக்கேன்றதுனால பண்ணிட்டு இருக்கேன். இல்லைனா வந்து ஒரு பாக்ஸ் வந்து காலி ஆகிட்டா திருப்பி ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணி வச்சிருவேன். அதனால ரொம்ப பெரிய வேலை இருந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணோம்னா அன்னைக்கு ஃபுல் டே வந்து அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையுமே பாக்ஸில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ரீஃபில் பண்ணும்போது அங்கங்கே ஃபுல்லாக சிந்தி, அதுக்கப்புறமா அந்த பேப்பர் எல்லாமே வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் வந்து ஃபுல்லாக ஷெல்ஃபில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பிளேஸ் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா கடப்பாக்களுக்கு மேலே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போதைக்கு ஷெல்ஃபில் லைனர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து போடலை, சும்மாவே வந்து அப்படியே வச்சிட போகிறேன். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் 3 பேக் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 கண்டெய்னர்ஸ் வரும். நான் வந்து 3 பேக் வாங்கியிருந்தேன்ல, 24 கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாக வந்து ஷெல்ஃபில் வச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்தது. என்னென்ன வச்சுருக்கோன்றதுமே நல்லா வந்து கிளியராக தெரிஞ்சுது. நான் ரெண்டு சைஸில் தான் வாங்கியிருந்தேன்றதுனால பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு ரோவில் வச்சுருக்கிற பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்குது. லாஸ்ட்டில் இருக்கிற ரோக்கு மட்டும் கீழே வந்து ஸ்டாண்டு இல்லை உட்டு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஹைட் ஏற்றுறதுக்கு ஏதாவது வச்சோம்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு திங்ஸ் எல்லாம் வந்து பாக்ஸில் மாற்றும் போது வந்து கொஞ்சம் அங்கங்கே சிந்திருச்சு, ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மா போட்டால் தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் கிராசரி திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். பாஸ்தா, அதுக்கப்புறமா குக்கிங் ஆயில், மில்க் பவுடர் அந்த மாதிரி கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற மாதிரியான பொருள் எல்லாமே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற பேப்பர் எல்லாம் எடுத்து வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறமா டேபிள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா மாவும் சிந்தி அவ்வளோ அழுக்காக இருந்தது. கிச்சனும் டைனிங் ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் குப்பையாக இருக்குது, மற்ற ரூம் எல்லாம் வந்து நீட்டாக தான் இருக்குது. அதிலெல்லாம் பெருசாக க்ளீனிங் வேலை எதுவுமே இல்லை. அதனால் இந்த ரெண்டு ரூம் மட்டும் வந்து கூட்டிகிட்டு ஃபுல்லாக வந்து மாப் போட்டுற போகிறேன். முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும், அதனால் பெருசாக அழுக்கு வந்து தெரியாது, லைட்டாக சிந்துறது அதெல்லாம் தெரியாது. நான் வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து மாப் போடுவேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து மாப் பண்ணுற வேலை இருக்குது. லைட்டாக வந்து எதாவது சிந்திட்டா கூட வந்து அப்படியே நல்லா பளிச்சுன்னு அந்த கரை இருக்கிறது வந்து தெரியுது. அதே மாதிரி வீடு கூட்டுறது வந்து அங்கே ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவேன், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி லைட் ஷேட் போடுறது வந்து நல்லது தான், ஏன்னா நம்மளுக்கு டஸ்ட் ஏதாவது இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சாலே உடனே வந்து அதை எப்படி க்ளீன் பண்ணிடுவோம். டார்க் ஷேட் தான் நம்மளுக்கு வந்து சுத்தமாக தெரியவும் செய்யாது, அது க்ளீன் பண்ணுறது எப்பவும் போல் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுவோம்.
இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கிற ஓடிஜி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பிளேஸில் தான் வந்து மாற்றி வைக்க போகிறேன். இன்னும் வந்து எங்கே வைக்கிறதுன்னு கரெக்டாக தெரியல. இப்போதைக்கு அதை எடுத்து கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து வச்சுட்டு இந்த ஷெல்ஃபில் வந்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு அதெல்லாமே போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதை தான் இந்த ஷெல்ஃபில் வந்து இப்போ வைக்க போகிறேன். இன்னும் வந்து எல்லா ரூம்லேயும் ஃபுல்லாக வந்து செட் பண்ணி முடிக்கல. இப்போ தான் கிச்சனில் கிராசரி திங்ஸே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திங்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து டிவைடர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி நான் செராமிக் பிளேட்டு, பவுல் அது எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஷெல்ஃபில் வந்து கிராசரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் வந்து அந்த ஹைட் லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹைட் வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டாண்ட் வச்சா அதுவும் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். அடுத்து கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வெங்காயம், உருளைக்கிழங்கு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காக அந்த பேஸ்கெட் வைக்கிறதுக்கு மட்டும் இடம் விட்டுருக்கேன். லாஸ்ட்டாக கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிராசரி திங்ஸ் வச்சுருக்கிற ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்குது. அது பக்கத்துலேயே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிஜி வந்து கரெக்டாக செட் ஆகலை. அதனால் ஓடிஜி மட்டும் இப்போதைக்கு கவுண்டர் டாப் கீழே சும்மா வச்சுருக்கேன். இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.